வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இன்னைக்கு நானும் ஹரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஒரு வாக்கிங் தான் போக போகிறோம். எங்கே போகிறேன்னா, ஹரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிருச்சு, இருமல் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹரிக்கு வந்து காட்டிட்டு அப்படியே மளிகை கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருளெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து வரப்போகிறோம். ஹரி வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளில் தான் வர்றான். நாங்கள் வந்து போகும்போதே வந்து ஹரி வந்து சொன்னான், நான் வந்து சைக்கிளில் வர்றேம்மா அப்படின்னு சொன்னான். சரி, அவன் ஆசைப்பட்றானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை வந்து சைக்கிளில் தான் இப்போ கூட்டிக்கிட்டு நாங்கள் வந்து போக போகிறோம். இப்போ வாங்க போகலாம். போகலாமா ஹரி? வா. ஹரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெதுவாக வந்து சைக்கிளில் முன்னாடி போயிட்டுருக்கான், நான் வந்து பின்னாடியே போயிட்டுருக்குறேன். நான் சொல்லியிருக்கேன், வண்டியெல்லாம் வந்துச்சுன்னா வந்து நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் வந்து மெதுவாக ஸ்லோவாக போயிட்டுருக்குறான் எனக்காக. இங்கே பாருங்கள், ஆற்றுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லை, எல்லாம் வந்து வறண்டு போய் கிடக்கு பாருங்கள். அங்கங்கே பள்ளத்துக்கு பள்ளம்தான் வந்து தண்ணி கிடக்கு கொஞ்சம் கொஞ்சம். பாருங்கள், ஆடு மாடெல்லாம் ஆற்றுல வந்து மேய்ஞ்சிகிட்ருக்கு பாருங்கள், தண்ணி இல்லாமல். ஃபுல்லாக தண்ணியே இல்லை சுத்தமாக, எல்லாம் வறண்டு போயிருக்கு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து இப்போ நான் வந்து சமைச்சிட்ருக்கேன். என்ன சமைக்கிறேன்னா, தக்காளி ரசம் வச்சு வெள்ளை பூசணிக்காய் அவியல் செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த பூசணிக்காய் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன மாமி வீட்டு தோட்டத்தில் வந்து காய்ச்சது. இப்போ மாமி வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க, வரும்போது வந்து பறிச்சிட்டு வந்தாங்க. இப்போ இதில் தான் வந்து அவியல் செய்ய போகிறேன். இப்போ இந்த பூசணிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பிஞ்சு பூசணிக்காயாக இருக்குது பாருங்கள். நல்ல பிஞ்சி அது தோலெல்லாம் கட் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி காட்டுறேன். ஊர்ல இருந்து வந்தேன், வந்து டீ கூட சாப்பிடுறேன். டீ கம்மா சாப்பிட்டு இருக்கிறேன். குடி குடி. ரொம்ப பொடிசாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பூசணிக்காய் அவியல் செய்கிறதுக்கு பூசணிக்காய் வந்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு வேக போட்டிருக்கிறேன். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஊற்றிருக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா வேகட்டும், அதுக்குள்ளே வந்து அரைக்க வேண்டிய பொருளை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால் மூடி தேங்காய், மூணு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துருக்கிறேன். இப்போ இது மூணையும் வந்து தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் மூணையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன். இப்போ இது வந்து இப்படியே இருக்கட்டும். இப்போ பூசணிக்காய் வெந்ததுக்கப்புறமா தாளித்து விட்டுடலாம். பாருங்கள், பூசணிக்காய் வந்து ஒரு முக்கால் வேக்காடு வெந்துருச்சு. இப்போ இது வந்து ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, முக்கால் வேக்காடு வெந்தாலே போதும். இப்போ இதை வந்துட்டு நம்ம தாளித்து விட்டுடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு தேங்காய் ஊற்றிக்கிறேன். அவியல் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயில் தாளிச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். எண்ணெய் சூடாகிட்டே கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. அது கூட வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கருவேப்பிலை ரெண்டு கொத்து, ரெண்டையும் சேர்த்துக்கலாம். அம்மா, தேங்காய் எண்ணெயில் செய்றீங்களே நல்லா இருக்குமா? நல்லா வாசமா இருக்கும், டேஸ்டாவும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சிருக்க பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அப்பா நல்லா வாசமா இருக்குமா? வாசமா இருக்கியா?
அதான் அவியல்னாலே வந்து தேங்காய் எண்ணெயில தான் அது தாளிக்கணும். அப்போதான் நல்லா வாசமாக இருக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் மூணு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு வந்து நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டியதில்ல. இப்போ இதில் உள்ள தண்ணியே போதும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த தேங்காய் ஊற்றணும் இல்லையா, அந்த தண்ணி இருக்குது, அதுவே போதும். நம்ம ஏற்கனவே வந்து வேக வச்சு சேர்த்துருக்கிறதுனால இது வந்து ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்ல. ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தாலே போதும். பாருங்கள், எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அப்படியே வச்சுட்டேன். இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புளிச்ச தயிராக வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அவியல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடலாம். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். பாருங்கள், சூப்பரான பூசணிக்காய் அவியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பரான பூசணிக்காய் அவியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம் இது கூடலாம் வந்து தொட்டு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், சாப்பாடு வந்து வடிச்சிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ரசம் வச்சா இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். சாப்பாடு எல்லாமே வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். அப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட வந்து சாப்பிட போகிறோம். இதை பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.